என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாற்றில் இரண்டாம் பகுதியாக இன்று திருத்தில்லை காட்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறான் அவ்வுயிர்கள் வாழ வேண்டிய கருவிகளை படைத்திருக்கிறான் அவனை நாம் மறந்தாலும் நம்மை அவன் மறப்பதில்லை நமக்கு அவனிடம் அன்பு இருக்கிறதோ இல்லையோ நம் பால் அவனுக்கு உள்ள அருளுக்கு அளவே இல்லை தாய்க்கு குழந்தைகளிடத்தில் பெரும் கருணை இருக்கிறது ஆனால் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அன்னையிடம் அன்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல இயலாது சில சமயங்களில் மிடுக்குடைய மக்கள் தாயை புறக்கணிப்பதும் உண்டு அப்பொழுதும் தாய்க்கு பிள்ளை பாசம் விடுவதில்லை இதனை எண்ணியே பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று பழமொழி எழுந்தது இறைவன் கருணையே வடிவானவன் அவனுடைய பேர் அருளுக்கு இணையே இல்லை மக்களுடைய நெஞ்சமோ கல்லாக இருக்கிறது அதனை அறிந்தும் இறைவன் உயிர்கள் வாழ வகை செய்து கொண்டே இருக்கிறான் பிள்ளைகளின் மனம் கல்லாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் உள்ளம் அவர்கள் பால் பித்துடையதாக இருக்கிறது இவற்றையெல்லாம் எண்ணியே நாவலூராகிய சுந்தரர் பித்தா என்ற திருப்பதிகத்தை தொடங்கினார் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உன காலாய் இனி அல்லேன் எனலாமே இறைவனை பித்தாய் என்றார் அதனை விளக்குபவரு போல பிறை சூடி என்றார் சந்திரன் தக்க யாகத்தில் இறைவனுடைய திருவடியால் தேய்க்க பெற்றவன் காலடியில் பட்ட பொருளை தலையில் தூக்கி வைத்துக் கொள்பவன் பித்தன் அல்லவா ஆனால் பெருமான் தலைவன் பெரியவன் அப்படி தலையில் எடுத்து அணிந்ததற்கு காரணம் அவனுடைய அருள்தான் அருளாளன் ஆகிய அவன் இப்போது நான் அடிமை அல்ல என்று மறுத்தும் வலிய தடுத்து ஆட்கொண்டான் இப்பொழுது சுந்தரர் அவனை மறக்கவில்லை முன்பு மறந்தார் இனி எதனாலும் மறக்க மாட்டார் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் எதனாலும் உன்னை மறவாமல் நினைக்கின்றேன் எத்தால் மறைவாதே நினைக்கின்றேன் சுந்தரர் நினைக்கின்றேன் என்று சொன்னவர் அப்படிச் சொல்வது தவறு என்று எண்ணினார் உடனே நானாவது நினைப்பதாவது நான் நினைத்த அழகுதான் தெரிந்திருக்கிறதே இறைவனே திருவருளாலே தன்னை என் மனத்தில் நினைக்கும்படி வந்து இருந்தான் அவன் என் மனத்தில் தன்னை வைத்து நினைக்கச் செய்வதனால் நினைக்கின்றேன் இல்லையானால் அவனை நினைக்க வேண்டும் என்று எளியேனுக்கு தோன்றுமோ தோன்றாதோ என்ற எண்ணத்தினால் மனத்துண்ணை வைத்தாய் என்றார் திரு வெண்ணை நல்லூர் பெண்ணை ஆற்றங்கரையில் இருப்பது ஆலயத்துக்கு அருள் துறை என்ற பெயர் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் அத்தா இத்தகைய பெருமானுக்கு அனாதிகாலமாக ஆளாக இருப்பவர் சுந்தரர் அந்த உறவை மாற்றி பிணைப்பை முறித்து நான் அடிமை அல்ல என்று சொல்வது முறையோ அதுதானே பேதமை பைத்தியக்காரத்தனம் அத்தா உனக்கானாயினியல்லேன் எனலாமே திருப்பதிகம் முழுவதையும் பாடி அருளினார் சுந்தரர் அப்பொழுது இறைவன் அசரீரியாக இப்படியே உலகில் பல்வேறு தலங்களில் உள்ள நம் புகழை பாடுவாயாக என்று அருளிச் செய்தான் சுந்தரர் திருநாவலூர் சென்று எம்பெருமானை வணங்கி திருப்பதிகம் பாடினார் சுந்தரரை மணக்க இருந்த பெண் பின்பு கண்ணியாகவே இருந்து அவரையே தியானம் செய்து வாழ்ந்து சிவலோக பதவியை அடைந்தார் இறைவன் புகழ்பாடும் கடமையை மேற்கொண்ட சுந்தரர் திருத்துறையூர் சென்று பதிகம் பாடி அப்பால் வேறு சில தலங்களை வழிபட்டார் தெல்லை சென்று நடம்புரியும் பெருமானை வணங்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்பால் எழுந்தது பெண்ணை ஆற்றைக் கடந்து திருவதிகை புறத்தே அணைந்தார் உழவார படையாளி ஆகிய திருநாவுக்கரசர் பலகாலம் வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்த அத்திருப்பதியை தம் காலால் மிதிக்க கூடாது என்று அருகிலுள்ள சித்தவட மடம் என்ற இடம் சென்று திருவதிகப் பெருமானை எண்ணியபடியே படுத்திருந்தார் அப்பொழுது சிவபெருமான் ஒரு முதிய வேதியராக எழுந்தருளி சுந்தரர் தங்கிய மடத்துக்குள் புகுந்து பள்ளி கொண்டான் சுந்தரர் தலையின் மேல் தன் திருவடி படும்படி படுத்திருந்தான் அப்போது சுந்தரர் ஐயா உம்முடைய அடியை என் தலையில் வைக்கிறீரே என்று சொன்னார் பெருமான் திசையறியாத மயக்கம் என்னுடைய முதுமை பிராயத்தால் வந்துவிட்டது என்று சொன்னான் உடனே சுந்தரர் வேறு பக்கமாக தலையை வைத்து படுத்தார் அப்போதும் அம்மறையவன் தலையின் மேல் கால்படும்படி படுத்திருக்க சுந்தரர் இது என்ன நான் எப்படி படுத்தாலும் என் தலைமையில் காலை வைக்கிறீரே நீர் யார் என்று கேட்டார் அப்போது இறைவன் என்னை நீ அறிந்திலையோ என்று சொல்லி மறைந்து அருளினான் வந்த மறையவர் இறைவனே என்று அறிந்து மனம் முருகினார் ஆரூரர் உடனே திரு வீரட்டான பெருமானை தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று தொடங்கி ஒரு திருப்பதிகம் பாடினார் பிறகு கெடில நதியில் நீராடி திருமானி குழியை தரிசித்துக் கொண்டு நகர் சென்று வழிபட்டு திருப்பதிகம் பாடி திருத்தில்லை நோக்கிச் சென்றார் கருவிகளின் கீத ஒளியும் வேத ஒளியும் இடையறாது ஒழிக்கும் தில்லையின் மருங்கே அணைந்தார் அப்பெரும் பதியின் எல்லையை வணங்கி வடக்குத் திருவாயிலின் வழியே உள்ளே புகுந்தார் அவருடைய வருகையை அறிந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அவரை எதிர்கொண்டு பணிந்து அழைத்து சென்றனர் சுந்தரரும் அவர்களை பணிந்து அம்பலவாணனை வணங்கும் பெரு விருப்பத்தோடு திருவீதியிலே புகுந்தார் வீதி வலம் வந்து திருக்கோயிலுள் புக்கு திருச்சிற்றம்பலத்தை அடைந்து நடராசப் பெருமானை வணங்கினார் அப்போது அவர் அடைந்த பேர் இன்பத்தை என்னவென்று சொல்வது அவருடைய ஏனைய புலன்கள் உணர்விழந்து போக கண்கள் மட்டும் ஆடும் பெருமான் திருக்கோலத்தில் ஒன்றிவிட்டன அந்த கரணங்கள் நான்கினுள் ஏனையவை ஒடுங்கி நிற்க சித்தம் ஒன்று மட்டும் எம்பெருமான் தியானத்தில் தனி நின்று ஒன்றியது சத்துவ குணம் மேலோங்கி நிற்க மற்றவை அடங்கின இந்த நிலையில் நின்றார் சுந்தரர் இறைவன் திருக்கூத்து தரிசனம் அவருக்கு கண்ணின் வழியே பேரானந்த கடலை புகுத்தியது இந்த நிலையை செக்கிழார் பெருமான் மிக அருமையாக பாடுகிறார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் துவிகமே ஆக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் இந்த திவ்ய தரிசனம் பெற கிடைத்த இப்பிறவியே தூய பிறப்பு என்று சுந்தரர் உருகினார் திருப்பதிகம் பாடினார் அப்பொழுது வானில் ஆரூருக்கு வருவாயாக என்று ஓர் ஒளி எழுந்தது நாளை திருமணமும் தொகை உதயமும் ஆகும் வரலாறை தொடர்வோம் பகுதி மூன்றாக நன்றி வணக்கம்